வணக்கம் நண்பர்களே நம்ம தோட்டத்தை பராமரிக்கிறவங்களா இருந்தால் வேலை தினம் தினம் ஏதாவது ஒரு வகையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது கொஞ்சம் சுகமானது கூட கத்திரிக்காய் விதைகளை நிறையா விதைத்திருந்தோம் என்னமோ தரல ஒரு செடி கூட வரல அதனால் நர்சரிக்கு போகும்போது இப்படி மூன்று செடிகளை வாங்கி வந்தேன் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா விதின் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்குள்ளே அதுலேருந்து காய்கள் வரவும் ஆரம்பிச்சிருச்சு மற்ற ரெண்டு செடியிலும் இப்போ பூக்கள் நிறையா பூக்கவும் ஆரம்பிச்சிருக்கு சில நேரம் சுலபமாக தான் நம்ம வேலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளுக்கு முன்பாக எங்கள் ஏரியாவில் செமையான காற்று இருந்ததுனால வெங்காயத்தோள்களை மல்ச்சா போட முடியாமல் இப்படி ஒரு தொட்டியில் நான் மக்க வைத்தேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வெங்காயத்தோள்களும் மக்கிடுச்சு கனகாம்பரம் செடிகள் ரெண்டு நாற்று நமக்கு சும்மா கொடுத்தாங்க அந்த நாற்றுகளை நட்டி வைக்கும்போது அந்த மண் கலவிக்கு இந்த வெங்காய தோள்களையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்ததாக நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற பூச்செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வெங்காயத்தோல் கலந்த அந்த மண்ணை நம்ம தூவி விட்டோம் ஏன்னா செடிகள் பூக்கிறதுக்கு இந்த வெங்காயத்தோல் ரொம்ப ரொம்ப அவசியம்னு நமக்கு தெரியும் டேபிள் ரோஸ் நிறைய மஜந்தா கலரில் தான் இருந்தது நமக்கு வேறு கலர் வேணும்னு கேட்கும்போது நம்மகிட்ட இருக்கிற ஒரு குட்டி பையன் இந்த மஞ்சள் கொண்டு வந்து கொடுத்தான் இப்போ மல்டிப்ளை ஆகிட்டு வளர்ந்து வர குழந்தைங்களுக்கு கார்டனிங்கை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைங்களும் இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தேடி தேடி செய்வாங்க அவங்களுக்கும் பயன்படும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பெரிய க்ரோ பேக் பதினாறுக்கு பதினாறு இருந்தது இதில் அடியில் கொஞ்சம் மண்ணு போட்டேன் பொதுவாக தோட்டத்தில் நம்ம தினம் பெருக்கிற இலைகள் கட் பண்ணுற இலைகள் எல்லாத்தையும் ஒரு பழைய க்ரோ பேக்லேயும் உடைஞ்சி போன டப்லேயும் போட்டு வைப்பேன் அது வெயில்லையும் மழையிலையும் கலந்து நல்லா பாதிக்கு மேலே மக்கிடும் இப்போ அந்த மக்கின அந்த இலைத்தலைகளை எடுத்து இப்போ நம்ம பதினாறுக்கு பதினாறு பேக்கில் இதில் கொட்டி விடுகிறோம் பாருங்கள் பாதிக்கு மேலே மக்கிடுச்சு இதோட ரெண்டு பேக்கில் இருக்கிறதையும் கொட்டும்போது நிறைய வருது இதை நல்லா ஒரு கரண்டி கொண்டு நல்லா அமுக்கியே உடைத்து விட்டு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் மண் கலவியை என்ரிச் பண்ணி போடலாம் இது வந்து எருக்க குச்சிகள் காய்ந்திருந்தது போன தடவை இலை பறித்து வரும்போது அதனால் அதையும் அதுக்கிட்டேயே போட்டுக்கிட்டேன் இப்போ ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் கலந்த மண் கலவியை இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு லேயர் போட்டு விடலாம் லேயர் போட்டு விட்ட பிற்பாடு தினமும் பஞ்சகாவியாவோ மீன் அமிலமோ இந்த மண் மேலே தெளித்து விடும்போது அது சீக்கிரமாக மக்கி முழுதும் எருவாக மாறும் இதை நம்ம ரெகுலராக நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம செய்யலாம் அதுக்கப்புறம் செடிகள் ஏதாவதையும் இதை மேலே நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வளர்க்கும் போது செடிகளுக்கு நல்ல சத்துக்கள் கிடைக்கும் இந்த மாதிரி தோட்டத்தில் இருந்து கிடைக்கிற வேஸ்ட்டை தோட்டத்திற்கே நம்ம திருப்பியும் உரமாக நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததை பார்த்தோம்னா மாடி தோட்டத்தில் வேலை செய்யும்போது நமக்கு பொறுமையை ரொம்ப ரொம்ப அவசியம் எனக்கு கொஞ்சம் குறைவுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா விதைகள் விதைத்துட்டு கொஞ்ச நாள் பார்த்து அது வளரலைனா வேறு எதையாவதையும் போட்டுறோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முறை ரெண்டு மூணு க்ரோ பேக்கில் டபுள் டபுளாக வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்வீட் கானை விதைச்சேன் ஆனால் அதுக்கு ஆல்ரெடி நான் வந்து பீர்க்கங்காயை விதைத்திருக்கிறேன் அது வளரல என்னென்னா அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இதை தூக்கி நட்டு வைத்து விட்டேன் அதனால் தோட்டங்களில் செயல்படும் போது நம்ம கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்பட வேண்டும் சில நேரம் விதைகள் மற்றவங்ககிட்ட கேட்குறக்கு சங்கடப்படுறோம் அப்படி வெளியே போகும்போது தான் இந்த விதைகள் எனக்கு கிடைத்தது அதை கொண்டாந்து போடும்போது ரொம்ப சீக்கிரமே செடிகள் வளர்ந்து இப்படி மஞ்ச கலர் அழகான பூக்கள் தோட்டத்தில் பூக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம ஒரு வேலை ரொம்ப ரிசர்வ்டானவர்களாக இருக்கலாம் ஆனால் தோட்டம்னு வரும்போது இந்த செடிகளை பற்றி நம்ம மற்றவர்கிட்ட பேசுகிறோம் நம்மளோட விதைகளை கொடுக்குறோம் அவங்ககிட்ட இருந்தும் வாங்கிக்கிறோம் இப்படி சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாடி தோட்டமே நமக்கு ஒரு காரணமாக இருக்குது இந்த மாதிரி தான் என்னோடய தோட்டத்தில் ஏதாவது ஒரு வேலை போய்கொண்டே இருக்கும் நன்றி